வணக்கம், முத்துநகர் மீனவன். நம்ம ஒரு சந்தோஷமான விஷயத்தை நான் வந்து சொல்லிக்கிறேன் உங்கள்கிட்ட. நம்மளுக்கு நேரத்தில் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம முத்துநகர் மீனவன் சேனலுக்கு வந்து 100,000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோ வந்து 100,000 சப்ஸ்கிரைபர் வரும்போது நான் வந்து பதிவு பண்ண ஆசையில் வந்து வீடியோ வந்து பதிவு பண்ணாமல் வச்சுருந்தேன். இப்போ நம்ம என்னென்னா, லாஞ்சுக்கு போயிருந்தோம். மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு 3வது பாடு வைக்கும் போது நம்ம வலையில் வந்து ஒரு பெரிய மீன் மாட்டுச்சு. நம்ம வந்து இழுத்துட்டு போகும்போது நம்மளோட லாஞ்ச் வந்து கொஞ்சம் உக்காந்தான் இழுத்துச்சு. அப்போ நம்ம நினச்சோம், அப்போ மீன் வந்து நிறையா வந்து மடியில் ஏறி இருக்கும்னு நினச்சோம். ஆனால் வந்து மீன்கள் வந்து சின்ன மீன்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்துச்சு. பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த பெரிய மீன் வந்து வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சுறா வகையை சேர்ந்த மீன் தான் இது. இந்த மீன் பேர் பார்த்திங்க அப்படின்னா வந்து தம்மன உழுவன் சொல்லுவாங்க. இதை வந்து என்னென்னா கவர்மெண்ட் வந்து தம்மன உழுவன் தான் சொல்கிறாங்க. நிறைய இடத்துல நிறைய விஷயமாக சொல்கிறாங்க. என்னென்னா வந்து உழுவ மீன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒவ்வொரு மாதிரி மீன்கள் வந்து இதுக்கு பேர் சொல்கிறாங்க. நம்ம பார்த்திங்கன்னா வந்து தம்மன உழுவ அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்போ மீன் வந்து உயிரோடு தான் இருக்குது. இந்த மீன் வந்துச்சு அப்படின்னா வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து உயிரோடு தான் இருக்கும். ஆனால் இது வந்து என்னென்னா இது வந்து ஒரு குழந்தை மாதிரி தான். அந்த மீன் வந்து ஒன்றுமே செய்யாது. இப்போ நாங்கள் வந்து சங்கலம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலங்கு போய் சங்கம் எடுக்கும்போது நம்ம அந்த நிழலுக்கு அந்த வல்லத்து நிழலுக்கு வந்து பக்கத்துலேயே வந்து நிற்கும். நம்ம அது வர அப்படியே நின்றுட்டே இருக்கும். அது எப்போ போகுமோ அப்போ தான் போகும். அது வர நம்ம வள்ளத்தில் ஒரு 2 மணி நேரம் கடந்தாலும் அது பக்கத்திலே தான் வந்து அந்த மீன் வந்து அப்படியே கிடக்கும். ரொம்ப வந்து ஒரு குழந்தை மாதிரி உள்ள மீன் தான். இதை வந்து கவர்மெண்ட் வந்து பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து அரிய வகை உயிரினத்தில் வந்து ஒரு மீன் இது. அதனால என்ன செய்வாங்கன்னா, யார் பிடிச்சாலுமே வந்து கடலை திருப்பி விட்டுருவாங்க. இப்போ இதே இது பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம நாட்டுப்படலை வந்து வலை விட்டு மீன் பிடிக்கும் போது நம்ம வலையில் வந்து மாடிச்சப்பெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக தட்டி விட்டுடலாம். இதே பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம விசைப்படலை மீன் பிடிக்கும்போது அதை தட்டி விட முடியாது. ஏன்னா வந்து மடி வந்து உங்களுக்கு தெரியும், அந்த மடியில் வந்து மீன் ஏறி ஒரு லாஸ்ட்டாக போயிடும் மீன். அதனால் நம்ம வந்து விசைப்படலை தட்ட முடியாது. இப்போ மேலே ஏற்றி தான் வந்து கயிற்று நாங்கள் போட்டு வந்து சாம்பை போட்டு வந்து இப்போ மீனை வந்து இறக்குவோம். இப்போ இந்த வீடியோவில் நம்மளுக்கு வந்து மெயினாக காட்டிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வேலை அதிகமாக இருந்தனால நம்மளை வந்து கயிறு போடுறதை காட்ட முடியல. இந்த மாதிரி தான் கயிறை போட்டு நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா வந்து கப்பி மூலமாக இப்போ தூக்கியாச்சு. இப்போ வந்து இறக்குறோம். ரொம்ப வந்து கஷ்டப்படுது. ஏன்னா இது வந்து ஒரு 2 டன்னுக்கு மேலே தான் இருக்கும். நம்ம வந்து இந்த கப்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 டன் வரை தாங்கும். அதனால் என்னென்னா இது ஒரு 2 டன்னிலேருந்து ஒரு 3 டன்னுக்குள்ள தான் இந்த மீனோட வெயிட் இருக்கும். இப்போ அதை நாங்கள் வந்து கயிறை போட்டு வந்து இப்போ வந்து இறக்குறோம். கடலில் விட முடியும். இப்போ நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிட்டு. ஏன்னா அந்த மீனை வந்து நம்மளுக்கு இப்போ மீன் இந்த மாட்டினால நம்மளால் வந்து ஒரு பாடு பிடிக்கிற டைமே வந்து லேட்டாகுது. நேரத்துக்கு நம்மளுக்கு வந்து வேறு மீன்கள் வந்துருந்துச்சு அப்படின்னா வந்து இந்த மீன் வராமல் நம்மளுக்கு வந்துருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம வந்து பாடு வந்து நேரத்துக்கு வச்சுருப்போம். இப்போ என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த மீன் வந்தனால நம்மளுக்கு வந்து ரொம்ப நேரம் நம்ம இன்றைக்கி பார்த்திங்கப்படாதான் எவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த மீனை வந்து கடலில் வந்து இழக்கியிருக்கோம். இதே வந்து நம்ம வந்து நாட்டுப்படகுலாம் போகும்போது பார்த்திங்கன்னா இந்த மீன் வந்து அப்படி மிதக்கும் போதே வந்து செத்த மாதிரி தான் கிடக்கும். மீன் வந்து செத்த மாதிரி தான் ரொம்ப வந்து அமைதியாக கிடக்கும். நம்ம போய் வந்து அந்த மீனை தொட்டாலுமே நம்ம வந்து ஒன்றும் செய்யாது. நிறையா பேர் என்ன செஞ்சுருக்காங்கன்னா அந்த மீன் மேலே ஏறி தொட்டு விளாண்டுலாம் வந்துருக்காங்க. ஆனால் அந்த மீன்கள் வந்து இந்த மீனால் வந்து நம்ம மீனர்களுக்கு வந்து எந்த தொந்தரவுமே கிடையாது. இதே பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு சுறா மீன் வந்துச்சுன்னா மட்டும்தான் வந்து ரொம்ப வந்து எங்களுக்கு வந்து ஆபத்தாக இருக்கும். இதே வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பால் சுறா வந்துருந்துச்சோ இல்லை வேறு ஒரு சுறா வந்தால் தான் நம்மளுக்கு வந்து இந்நேரத்துக்கு வந்து வலையை கடிச்சிருக்கும், கயிறை கடிச்சிக்கிட்டு நிற்கும். அந்த மாதிரி உயிரினங்கள் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து மீனர்களுக்கு வந்து ஆபத்து. இந்த மாதிரி மீன்கள்லாம் பொதுவாக வந்து கரை ஓரங்களில் வர்றது கொஞ்சம் அபூர்வமாக தான் வரும். மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆழ்கடலில் தான் வந்து அதிக அளவு வந்து இந்த மீன்கள்லாம் வந்து கிடக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு போட்டு கடந்துட்டு அப்படின்னா அந்த இணலுக்காண்டி தான் வந்து இந்த மீன் வந்து மெயினாக வந்து அந்த போட்டுக்கு கீழே இல்லை அப்படின்னா வந்து சைடில் வந்து நிற்கும். மற்றபடி இந்த போட்டை வந்து எந்த விதமான தொந்தரவுமே பண்ணாது. அது பாட்டில் ரொம்ப வந்து சாதுவாக இருக்கும். இது வந்து ஒரு குழந்த மாதிரி தான் இந்த மீன். நீங்களே வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, சங்கம் எடுக்கும்போதெல்லாம் வந்து சுறா மீன் வராது அப்படின்னு போச்சு. நம்ம சங்கம் எடுக்கும்போது ரொம்ப ஆழத்துலலாம் போக மாட்டோம். நம்ம மீன் பிடிக்கும்போது அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி விசைப்படகுல போகும்போது தான் கொஞ்சம் ஆழங்களில் போவோம். அப்போ தான் நம்மளுக்கு இந்த மாதிரி மீன்கள் வரும். நிறைய நம்ம நண்பர்கள் கேட்பாங்க, உங்களுக்கு வந்து சுறா மீன் வந்தால் ஆபத்துலாம் இல்லையான்னு. ஆனால் இதுவுமே வந்து சுறா மீன் வகையை சார்ந்த மீன் தான். ஆனால் இந்த மீன் வந்து ரொம்ப வந்து அமைதியான மீன். இதனால் வந்து மீனவர்களுக்கு வந்து எந்த விதமான தொந்தரவுமே இல்லை. இப்போ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து இந்த மீனை வந்து உள்ளே இழகிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நம்மளுக்கு வலையாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து வலையை வச்சு நம்ம வந்து மலையில் மாட்டி இருந்துச்சுன்னா தட்டி விட்டு ஈஸியாக வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து மடியில் வந்து மாட்டியிருக்கு. மடியில் வந்தனால வந்து மடியில் வந்தனால என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு நாளைக்கு வந்து விசைப்படையில் வந்து குறைஞ்சது வந்து ஒரு 5 பாடு வச்சுருவோம். நம்மளுக்கு வந்து ஒரு பாடு டைம் வந்து இதில் இழுத்துருச்சு. இந்த மீன்கள் வந்து என்னென்னா ரொம்ப நேரம் வந்து உயிரோடு இருக்கும். நம்மளுக்கு வந்து ஒரு பாடு வந்து நம்மளுக்கு இன்றைக்கி வந்து லாஸ் தான். ஏன்னா ஒரு பாடு லாஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து 3வது பாடு வைக்கும்போது இந்த மீன் வந்தனால மற்ற மீன்களுமே வந்து இதில் வந்து மடியில் வந்து வரல. அதனால் நம்மளுக்கு வந்து இன்றைக்கி வந்து நட்டம்தான். ஆனால் என்ன அப்படினா எங்களுக்கு ஒரு ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது. ஒரு மீனை வந்து நாங்கள் வந்து உயிரோடு கடலை விட்டது வந்து இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா வந்து லாஸ்ட் கடலை நம்ம வந்து நான் எடுத்தது. 100,000 சப்ஸ்கிரைபர் வரும்போது நான் வந்து இந்த வீடியோ பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காண்டி நான் வந்து இப்போ 100,000 சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு நேற்று வந்துருச்சு. அதனாலே நான் வந்து இந்த வீடியோ வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து பதிவிடுறேன்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம எல்லாத்துக்குமே வந்து நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். நம்மளுக்கு வந்து இன்றைக்கி வந்து 100,000 சப்ஸ்கிரைப் வந்துட்டாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம சேனல் வந்து ஆரம்பித்தது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2.5 வருஷத்துக்கிட்ட நம்மளுக்கு வந்து 100,000 சப்ஸ்கிரைப் வந்தது வந்து ரொம்ப மனசு வந்து மன நிறைவாக இருக்குது. எல்லாத்துக்குமே வந்து மிக்க நன்றி. இருக்கு
ஆமா தட்டி இழுங்க. நம்பர் அடிச்சீங்களா?